இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ரஜினிகாந்த் இருக்கார்ல, அவரோட ஒரு காஸ்ட்லியஸ்ட் மிஸ் அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி ஒரு ஹிட்டான படம். அந்த படத்துல ஒரு சீன் வந்து இன்னைக்கும் நம்மளோட மனசுல இருந்து நீங்காத ஒரு சீனா இருக்குது. அப்படிப்பட்ட படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்வன். இந்த படத்தோட கதையை உருவாகிறது காரணமா இருந்தவரே வந்து ரஜினிகாந்த் தான். அவரோட ஸ்டோரி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து டைரக்டர் சங்கர் வந்து ஒரு ஐடியாவை ஸ்டார்ட் பண்ணாரா. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கண்ட்ரக்டர் அவர் எப்படி வந்து தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரா ஆனாரு அப்படிங்கிற கதை தான். ஒரு சாதாரண வந்து ஜேர்னலிஸ்ட் அவர் வந்து எப்படி சிஎம் ஆகுறாரு அப்படிங்கிறது தான் முதல்வன் கதை. அந்த கதையை தான் வந்து அப்படியே அவரோட கதையிலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதை உருவாச்சு அப்படிங்கிற மாதிரியும், இந்த கதையை வச்சுக்கிட்டு நாம் ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரஜினிகாந்த்கிட்ட போயிருக்கிறாங்க. அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து வின் பண்ணி ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா ரூலிங் கவர்மெண்ட்டே வந்து எதிர்க்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த நேரத்தில் இந்த படம் வேணாம், நான் கண்டிப்பாக இப்போ அந்த படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாராம். ஆனால் ஏதோ ஒரு சான்ஸ் மிஸ் ஆகி அப்படியே அது விஜய்க்கு போய் அதுக்கப்புறம் அவரு பண்ண முடியாமல் அர்ஜுனுக்கு வந்து அர்ஜுன் பண்ணி எவ்வளோ சூப்பர் ஹிட் படமாச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ தமிழ் சினிமாவோட ஹிஸ்ட்ரியை மாற்றி போட்டிருக்க வேண்டிய படம் சூப்பர் ஸ்டார் மட்டும் பண்ணியிருந்தாரு அப்படின்னா தமிழ் சினிமாவையே மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளோ ரீச் இருந்திருக்கும் அந்த படத்துக்கு. இப்பயும் பெரிய ரீச் தான், ஆனால் சூப்பர் ஸ்டார் பண்ணியிருந்தாருனா எந்த அளவுக்கு ரீச் இருந்திருக்கும்னு நமக்கு தெரியும்ல. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த படம் காஸ்ட்லியஸ்ட் மிஸ் பார் தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்ன, தலைவர் பண்ணியிருந்தா எப்படிப்பட்ட படமா இருந்திருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.